நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆக்சுவலா இதை பத்தி பேசுறதுக்கு நான் ஒருத்தர் இங்க கூப்பிட போறேன். அழகு குட்டி செல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வெளிவரப்போது. நீயா நானா டைரக்டர் ஆண்டனி தான் அதோட ப்ரொடியூசர். அந்த படத்தோட டைரக்டர் சார்லஸ் அவர்களை இங்கே அழைக்கிறேன். ரெண்டு ஆண் பிள்ளைகள், ரெண்டு பெண் பிள்ளைகள் பெற்ற அம்மா அப்பாக்களுக்கு நடுவில் வாங்க சார்லஸ், வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மனுஷன் பேசவே மாட்டார். நீயா நானா ஆண்டனி அவர்களையும் அழைக்கிறேன். நீயா நானா நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். வாங்க சார், நல்லா இருக்கீங்களா சார்? உட்காருங்க சார். இப்போலாம் ஒரு ரெண்டு குழந்தையோட நிப்பாட்டிக்கிறாங்க, மூணாவது ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க. ரெண்டும் குழந்தைய, ரெண்டும் பொண்ணாயிடுச்சு அல்லது ரெண்டும் ஆம்பளை ஆயிடுச்சு இன்னொரு குழந்தை. முன்னாடியெல்லாம் வந்து நிறைய பெண் குழந்தைய பெற்றுக்கிட்டவங்க ஒரு பையனுக்காக ரொம்ப இருப்பாங்க. அது அஞ்சாவது ஆறாவது குழந்தையெல்லாம் போகும். ஆறும் வீட்டில் பெண் குழந்தை அப்படின்லாம் ஒரு கதைகள் இருந்தது. இப்போ அது இல்லை. அதெல்லாம் ரொம்ப அது அது அந்த ரிஸ்க் எடுக்கும்போது அவங்க அந்த 10 மாதம் அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அவங்களோட போராட்டம் இருக்கலாம். தொடர்ந்து வளர்ந்தோடனே ஒரு பெண்ணுன்னு தெரியும் போது இருக்கிற ஒரு ஏமாற்றம், இதெல்லாம் இந்த விஷயங்கள் நான் நேரடியாக பார்த்து வளர்ந்து வரேன். எனக்கு பர்சனலாக என்னோடய வாழ்க்கைன்னு பார்த்திங்கன்னா, என் ஒய்ஃபுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்கணும்னு ஆசை. பொதுவாக பெண்களுக்கு வந்து நல்லா ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ பெண் குழந்தை பிறக்கணும்னு ஆசை. எனக்கு வந்து அதை பற்றி எதுவும் ஒப்பீனியன் இல்லை. ஆனோ பையனோ பொண்ணோ ஒரு குழந்தை தான்ன்ற மாதிரி தான் எனக்கு எப்போவுமே ஒரு இது உண்டு. எனக்கு அதை பற்றி ஒரு பெரிய இது எடுத்துக்கல. குழந்தை உருவாகிட்டு இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற அளவுக்கு ஆகிட்டுருக்கும். அப்போது வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கும்போது பெண் குழந்தைக்கான பேர்கள்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும்போது எனக்கு சுஜாதா நாவல்லாம் படித்து நிலான்ற பேர், நிலான்னு பேர் வைக்கலான்னு அவன் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும். நிலான்னு ஒரு பேர் வச்சிட்டோம். அப்போது ஒரு நாள் நான் அவட்ட இவ்வளோ கனவுகளோட உருவா ஒரு பொண்ணை வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். மனசுக்குள்ளே ஒரு கற்பனையிலே ஒரு குழந்தை உருவாக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் மெதுவாக ஒருவேளை பையன் கூட பிறக்கலாம். ஸோ பையன் பிறந்த என்ன பேர் அப்படிங்கும்போது அது நிலானா நம்ம முகில்னு வச்சுக்கலான்னு நான், நிலா பெண் குழந்தை பிறந்த நிலா, ஆண் பிறந்த முகில். பிறந்தது முகில், பையன்தான் பிறந்தால் நாங்கள் உடனே முகிலன்னு பேர் வச்சு எங்கள் அப்பா பேர் சேர்த்து முகிலன் தேவசகாயம் அப்படின்னு ஒருலாம் பேர் வச்சுட்டோம். சந்தோஷமாயிட்டோம். ஒரு 4 வருஷம் ஆச்சு. நாங்கள் இதை நினைக்கல, ஆனால் இன்னும் செகண்ட் டைம் கன்சீவ் ஆனோம். இப்போ இந்த ஆசை திரும்ப வந்துடுது. இன்னொரு பெண் குழந்தை தான் அடுத்து, பையன் பிறந்தால் அடுத்து பெண் குழந்தை தான் பிறக்கும்னு ஒரு எண்ணம் வரும்போது, நான் இதை இந்த டாப்பிக்கை எப்போ எடுத்தாலும் நான் வீட்டில் வந்து நான் பேசிக்கிறதே இல்லை. அதாவது நான் அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணேன். ஏன்னா இது ஒரு கனவை உருவாகி அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த ஏமாற்றம் வந்துடக்கூடாது. பையனோ பொண்ணா எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கணுமா, என்ன எதுவாக இருந்தாலும் நம்ம குழந்தை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நான் பொதுவாக பேச தான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் கடைசியில் பெண் குழந்தை தான் பிறந்தது. எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷம். இப்போ பேர் வைக்கணுங்கும் போது எங்களுக்கு ஒரு டவுட்டு கொடுக்கல, நிலா தான். இதில் எனக்கு யோசிக்கிறேன், அந்த அப்போ பிறக்க வேண்டிய அந்த நிலா வந்து பிறக்கலை. ஆனால் கற்பனையில் நாங்கள் நம்ம ஸோ வயிற்றில் கருவு உண்டாகிற மாதிரியே ஒரு எண்ணத்துலேயும் ஒரு கருவு உருவாயிருது. அதுக்கு நம்ம பேர் வைக்கிறோம், ஒரு அணவு பார்க்குறோம், நம்ம வாழ்க்கையை பற்றி எதிர்காலத்தை பற்றிலாம் ஒரு கனவுகளை உருவாக்கிக்கிட்டே வச்சிடறோம். ஆனால் அப்படியே அந்தரத்தில் நிற்கிது. ஸோ இப்போது ஒரு இந்த ஏமாற்றம் எப்போ நடக்குதுன்னா, ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த பிறக்காத ஒரு குழந்தை எண்ணத்தில் இருந்த ஒரு குழந்தை இறந்து போகுது. ஸோ அது அதுதான் அந்த துக்கம் தான் அது. ஸோ இந்த ஒரு கற்பனையில் உருவாக்குறதுல இருக்கிற பெயின். இப்போ ஒரு மனுஷன் ஏன் இப்படி ரிஸ்க் எடுத்து திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்கிறதுக்கு இப்போ எனக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்குது. அப்போ வந்து அவனை நான் இப்போ எனக்கு என்னால் ஒரு ஒரு நீதிபதியோட இடத்துலேருந்து அவனை ஜட்ஜ் பண்ண முடியல. என்னடா அது அறிவில்ல, 3 தடவை 4 தடவைலாம் குழந்தை பெற்றுகிட்டே இருப்பியா, 2 குழந்தை 2 பையன் 2 பொண்ணுன்னு உனக்கு என்னாச்சு விடு அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா அவனோட ஆசையை நீங்கள் எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? அது கற்பனையில் அவன் அந்த குழந்தைக்கும் உயிர் இருக்கு. ஆக்சுவலாக அவனுக்கு அது ஒரு குழந்தை தான். ஆமாம், கருவில் உருவாகலே தவிர அது எண்ணத்தில் உருவாகிருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இறப்பு மாதிரி தான். ஆசைப்பட்ட ஒரு குழந்தை பிறக்காம போறதும் ஒரு இறப்பு தான் கிட்ட. சோ இந்த பெயின் ஒரு பெரிய பெயின், அது தாங்க முடியாத துக்கம். இதுல வந்து கட்டன் தோட்டா நியாயம் சொல்ல முடியும். இது உணர்வுகள் சார்ந்த விஷயம். ஆமா, அப்கோர்ஸ். இப்ப ஒரு நான் அடுத்து எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணுங்கிறதுக்காக நான் அது பண்றேன். வெளியில இருந்து பார்க்கல இந்த காலத்துல எல்லாம் சரிப்படுமான்னு தோணலாம். இப்ப எனக்கு வந்து வேற வேற ஆசைகள், கற்பனைகள், வாழ்க்கையை பத்தின சினிமா பண்ணணும், அது பண்ணணும் ஒரு கனவு இருக்கலாம். ஆனா ஒரு எளிய மனிதனுக்கு, ஒரு சாதாரண ஒரு எளிய, அவனுக்கு கனவு முழுக்கமே குடும்பம் தான். தான் பிள்ளைகள் என்ன ஆவாங்கிறது அவனோட அதிகபட்ச கனவு. ஸோ இந்த கனவுல வந்து நம்ம வந்து அவனை வந்து தீர்ப்பு சொல்லவே முடியாது. நீ எப்படா, நீ எதுக்குடா இருக்கிறத வச்சு இருந்துட்டு போய் சந்தோஷமா ரேன் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் வாழ்க்கையை வாழ்றதுக்கான அர்த்தமே அதில் தான் இருக்கு. ஓகே ஆண்டனி, முதல்ல ரொம்ப நாளாக படம் எடுக்க கூடாதுன்னு வச்சுருந்தேன். எனக்கு டெலிவிஷனில் நிறையா ரோல் மாடல் இருக்கிறாங்க. அது வந்து NDTV சீஃப் அர்னாப் கோஸ்வாமி, சர்தேசாய், அந்த பக்கம் பிரணாய், இந்த பக்கம் அர்னாப், அப்புறம் நான் பார்க்குற பிரதீப் மில்ராய், யுவர் செல்ஃப். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்,
இது எல்லாமே எனக்கு ஒரு ரோல் மாடல், நான் இதிலே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறேன் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன், நான் ஒரு டெலிவிஷன் பர்சனாலிட்டி, இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் நல்ல டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது சார்லஸ் வந்திருந்தார். சார்லஸ் என்னுடைய ஆரம்பகால டாக்குமெண்ட்ரியில் என்னோட ஒர்க் பண்ணவர், ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னால் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது என்னோட ஒர்க் பண்ணவர். அவர் அந்த டீ கடையில் வந்து ரோடு கடையில் நான் நின்றுட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து சொன்ன விதம், சார் ஒரு படம் கதை உங்கள்கிட்ட சொன்னால் தான் இது நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஒரு படபடப்பு இருக்கும் இல்லையா கண்ணெல்லாம், ஒரு படபடப்பு, வேகமாக அந்த கதையை சொல்லணும் அப்படிங்கிற படபடப்புடன் அந்த கதையை வந்து அந்த சின்ன வெயிலும் ஒரு ஷேடும் உள்ள ஒரு இடத்துல நின்று சொன்னார். அவர் கண்ணில் வந்து என்னை எப்படியாவது இந்த கதை இவற்றை சொல்லணுங்கிற ஒரு வெறி. அந்த கதையில் சொன்ன சம்பவங்கள், இவற்றை இருக்கிற அந்த தவிப்பு, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, என்னுடைய இவ்வளோ நாள் இந்த சத்தியத்தை வந்து உடைச்சிச்சு. நான் சினிமாக்குள்ளே போக மாட்டேன், டிவிக்குள்ளே தான் இருப்பேன் அப்படி இருந்த ஒரு சத்தியத்தை வந்து அவர் சொன்ன அந்த கதையினுடைய ஆழம், அதனுடைய கண்டினியூட்டி, அது சொல்கிற விதம். நான் நீயா நானாவில் ரொம்ப நாள் மக்கள்கிட்ட உரையாடிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த கான்செப்ட் எல்லாமே இதுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குது. நீயா நானாவில் எதுலாம் சக்ஸஸ் ஆகுங்கிற ஃபார்மேட் இருக்குது இல்லையா, அது எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அது சொன்ன விதம், அந்த நேரம், நான் ஒரே செகண்ட் தான் முடிவு பண்ணேன், பண்ணலாம் சார்லஸ், அவ்வளோதான், திரைப்படம் எடுக்கிறதுக்கு வேறு எந்த பெரிய இதில் பண்ணலாம் சார்லஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 15 நாளில் ஷூட்டுக்கு போயிட்டோம். ஸோ ஒரு படைப்பாளியுடைய நாணயத்திற்கும் அதன் பின்னால் அந்த உண்மையான தவிப்புக்கும் தான் அந்த படம். உங்களுக்கு வந்து இந்த இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா, ஒரு ஒரு ஆர்ட் மேலே ஒரு காதல் இருக்கும், அந்த காதல் வந்து உங்கள் சத்தியத்தை உடைச்சிரும். இந்த 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 ஃபைன் ஆர்ட்ஸ் மேலே இருக்கிற காதல் இருக்கு இல்லையா, அந்த கதை சொன்னது, சொன்னவர், சொன்ன இடம் எல்லாமே சேர்ந்து பண்ணிடலாம், அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தை, அது எவ்வளோ பணம் ஆகும், எவ்வளோ எப்படி எடுக்க போகிறோம், அதெல்லாம் அப்புறம், உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் என்னுடைய இந்த படம். நீயானா பார்க்குற பெண்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த இந்த படத்தை பார்க்குறவங்க எல்லா பெண்களுக்கும் அதில் ஒரு கேரக்டர். அவங்க இது ஏன் லைஃப்பில் நடந்திருக்குது, இது ஏன் லைஃப்பில் நடந்திருக்குது, பார்க்குற எல்லா பெண்களுக்கும் தோணும் இந்த அழகுக்குட்டி செல்லத்தில் உள்ள கேரக்டர்ஸ் வந்து நான் உறுதி அதில். ஆனால் பொதுவாக இன்றைக்கி திரைப்படங்கள் அப்படின்னு ஒன்று பார்க்குறப்ப எடுத்தோடனையும் மினிமம் கேரண்டி இருக்கிற ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்போஷர் உள்ளவர், ஸோ அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக எடுக்க தோணும் இல்லையா. பட் வை திஸ் கைண்ட் ஆஃப் அ சப்ஜெக்ட்? எமோஷன் இஸ் அ பிக் ஆர்ட். ஆஷிஷ் நண்டி சொல்லியிருந்தார், அமிதாப் பச்சன் ஜெயிப்போ இல்லை சிவாஜி கணேசன் ஜெயிப்போ தான் பெரிய ஜெயிப்பு. என்னென்னா, அவங்க எமோஷனை தொடுறாங்க, நான் எமோஷனை நம்புகிறேன். நிறைய தடவை நீயா நானா திட்டுறவங்க கூட அள வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம முயற்சி பண்ணிலாம் அள வைக்கிறது. அந்த அம்மாவினுடைய அழுகை வந்து நான் சொல்லி வந்ததில்லை, அது உண்மை. இந்த எமோஷன் முன்னால் இவங்க இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் நிற்காமல் போயிடும். எமோஷன் தான் உலகத்தின் மிக சிறந்த ஆர்ட்ன்னு நான் நம்புகிறேன். அறிவு வச்சு நான் சில நல்ல ஷார்ட்ஸ் வைக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு எமோஷனலான ஒரு ஆர்ட். நீங்கள் பார்க்கும்போது ஒரு கணம் உங்களை கரையை வச்சிடும். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆர்த்தி மசாலா நீயா நானா, பவர்ட் பை என்ஏசி ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆர்த்தி மசாலா நீயா நானா, பவர்ட் பை என்ஏசி ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர், மூத்தவராக பிறந்தவர், 4 அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தம்பி, அவர் அண்ணு தம்பி, இந்த மாதிரி. ஸோ 2 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள் வைத்திருக்க இவங்களோட இந்த டிபேட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு 4 சகோதரிகள், 1 தம்பி. என்னை கல்யாணம் முடிஞ்ச உடனே என்னுடைய 4 சகோதரியுமே வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க, எங்கள் அண்ணனுக்கு மட்டும் ஆண் குழந்தை தான் பிறக்கணும், எங்கள் அண்ணனுக்கு மட்டும் பெண் குழந்தை பிறக்கக்கூடாது, ஏன்னா இந்த 4 பேரையும் கட்டி கொடுக்குறதுல நான் பட்ட சிரமம் இருக்கு இல்லையா. அவங்க எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டது எங்கள் அண்ணனுக்கு மட்டும் பெண் குழந்தையே பிறந்துடக்கூடாது, ஆண் குழந்தை தான். எனக்கு 2 ஆண் குழந்தை, ஆனால் என் ஒய்ஃபுக்கு பெண் குழந்தை தான் பிடிக்கும். இது இது இந்த இந்த பேச்சு வந்து வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும், என் ஒய்ஃப்க்கு இன்னொரு பெண் மட்டும்தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இந்த 4 பெண் குழந்தையுடன் வளர்ந்ததில் எனக்கு என்னென்னா, இவங்க எல்லாம் சொன்னதில் எனக்கு பிடிச்சது, பெண்களை கொஞ்சம் டீசெண்டாக பார்க்க முடியும். அது நான் என் குடும்பத்திட்ட கற்றுட்டு தான் நினைக்கிறேன். என்னை சுற்றி பெண்கள், 4 பெண்கள், இது வந்து நான் செக்ஸ் ஜோக் அடிக்க முடியாது, நான் உண்மையிலே பெண்களை வந்து எடுத்தறிஞ்சு பேச முடியாது. என்னுடைய மன இயல்பை வந்து அந்த 4 பெண்களுடன் வளர்த்தது வந்து நிச்சயமாக மாற்றி இருக்குது. ஆனால் எனக்கு இப்போவும் என் பையன்கள் மேலே வர்ற பயம் வந்து, இவனு 2 பேரும் எப்படி இருப்பாங்க, ஏன்னா நான் பார்த்த நிறைய 2 அண்ணன் தம்பிங்க சேர்ந்து ஸ்மோக் பண்ணுவாங்க, சேர்ந்து ஜோக் அடிப்பாங்க, எனக்கு அந்த ஒரு பயம் மட்டும் என் பையன்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்குது. அதனாலே நான் சொல்கிறது வந்து, நான் இவன்கிட்ட பழகலை, நீ பழகு, என் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவோம். அவங்க பெண்களுடைய கொஞ்சம் அம்மா பிள்ளையாக இருக்குது, அம்மா பிள்ளையாக இருக்கட்டும், நான் வந்து உண்மையிலே அவங்களோட பழகிறது இல்லை, அம்மாவோட இருக்கட்டும், கொஞ்சம் பெண்ணை பற்றி தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே அப்படின்னு ஆசையெல்லாம் தோணுதெல்லாம் இல்லையா? பட்ட கஷ்டம் போதாதா, தமிழ்நாட்டில் கட்டி கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம். இன்னைக்கும் ஒரு பெண் குழந்தையை கட்டி கொடுக்குறதுங்கிறது கஷ்டம் தான் இல்லை? பெரிய கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதை தாண்டி எனக்கு இவங்க பேசும் எனக்கு ரொம்ப ஷாக்கு. இந்த A1 பேசுனது பிறந்த உடனே எனக்கு எங்கள் மாமியார் முகம் ஞாபகம் வச்சு, இவங்களுக்கு என்ன நான் பதில் சொல்லணும்,
இது ஒரு படித்த பெண் நான் நினைக்கவே இல்லை. இது எங்கள் பாட்டி சொல்லியிருக்கலாம், எங்கள் அம்மா சொல்லியிருக்கலாம், ஆனால் இப்போ கூட இப்படி ஒரு கேள்வியை வந்து நம்ம சொசைட்டி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இரண்டு பெண் குழந்தைகளை இப்போ வந்து வளர்க்குறது ஈஸின்னு நினைக்கிறேன். உண்மையிலே நல்ல படித்த பெண் குழந்தைகளை கட்டி கொடுப்பது கூட ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். நான் வாழ்ந்த காலம் அல்ல. பட் அஸ் வி சேட், இதுக்கு யாரெல்லாம் என்னென்ன சொல்லுவாங்கங்கிற பயம் வந்து கொஞ்சம் பயமானது. நான் எப்படி பார்க்குறேன்னா, பெண் குழந்தைகள் நிறையா உள்ளவங்க வீட்டில் ஒரு ஷேரிங் இருக்குது, ஒரு ஷேரிங் இருக்குது. வாழ்க்கை வந்து செக்யூரிட்டி மட்டும் சார்ந்ததில்லை. ஆண்பிள்ள பையன் இருந்தால் செக்யூர்டாக இருக்கலாம், செக்யூரிட்டி சார்ந்து ஒரு ஷேரிங். இவங்க சொன்னாங்க இல்லையா, இவங்க அந்த வீட்டுக்குள்ளே தனிமைப்படுத்தப்பட்டுருக்காங்க. எல்லாருமே மதர்ஸ் டேக்கு வந்து நிறைய மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கும்போது, எங்கள் ஆஃபீஸில் அழகிரி சொன்னாப்பில் ஒரு வார்த்தை, மதர்ஸ் டேக்கெலாம் நம்ம வாழ்த்து தெரிவிப்போம், அம்மாவோட ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார, ஆம்பளை பையன் இங்கே வெளியே ஓடிடுவாங்க. உண்மையிலே வந்து இந்த ஷேரிங் வந்து, நான் ஊர் சுற்றினேன், நான் காஷியில் வாழ்ந்தேன், நான் பாம்பேயில் வாழ்ந்தேன், நான் ஊர் சுற்றும்போது என் வீட்டை பற்றி எந்த கவலையும் பட்டதில்லை, என்னுடைய தேடல் மட்டுமே எனக்கு இருந்துச்சு, ஆனால் எங்கள் குடும்பத்தை என் தங்கச்சிகள் தான் காப்பாற்றினேன். உண்மையிலே அவங்க செயினை வித்து தான் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் வந்திருக்கிறேன். உங்களுடைய ரெண்டாவது பையனை பார்க்குறப்போ உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? எங்கள் அம்மா. அம்மா, நம்ம எல்லாருமே எங்கள் வீட்டுக்குள்ளே அந்த போட்டி நடந்துகிட்டு இருக்கோம், முதல் பையன் யார் சாயல், ரெண்டாவது பையன் யார் சாயல்னு. அதில் ஒரு சின்ன அன்பு கூட ஒரு விகிதம் எங்கள் அம்மா சாயல் உள்ள மேலே எனக்கு இருக்குது. அதை நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கணும். கொஞ்சம் எங்கள் அம்மா அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா அன்பு இருக்குது. ஆக்சுவலாக ஆண்டனிக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், தொடர்ந்து அதுக்கு மேலே அதை கேட்க வரும்ல. அம்மாக்கள்கிட்ட ஒரு ஓர வஞ்சனா. ஆண்டனிலாம் கொஞ்சம் அம்மா பிள்ளைங்க தான், நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல.